ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்கோ அப்படின்னோம். அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யனாகிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனாக ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு. சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார், அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க, அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தபாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னா. ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார், பல் சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். என்ன பண்ணால் வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும், அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து நல்லா அடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேறு இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு விட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக. சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னால் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான். அரேபிய நாடு, அங்கே ஒரு ஆட்சி தலைவர், அரேபிய நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டவர். அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டுருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார், கலீஃபா அவர்களே, எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம். இதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன், அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபுபக்கர், இறை தூதர், முகமத் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர்.
அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சி தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர். சரி, வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு. அப்படி பார்த்தா அபூபக்கரும் அகதி தானே, அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீஃபா அபூபக்கருக்கு இந்த அகதி உதவித்தொகையை தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம். குடும்ப செலவுக்கு அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் கலீஃபாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்து ஆசையாக இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே, இந்த நிலையில் தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ட்ருக்கார் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபூபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க, இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம், அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிக்கங்கன்னு வேற சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த இந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலேருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில் சேர்த்து விடு அப்படின்னாராம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குன்னு பார்த்துருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் வந்து அடுத்தபடியாக கலீஃபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாரான். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ உமர் சொன்னாரான், அபூபக்கரே, இந்த முன்மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம். கடைசியாக அபூபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நம்ம ராஜ்யத்தில் இனிமே லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்கார் மன்னர். இதுக்கு அவர், அப்படி இல்லைங்க, இனிமே கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்க, எனக்கு வயசாயிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லாரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க.
மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை, ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார், இவங்க கேட்குறாங்க சுவாமி ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை, இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்க. அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது, அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது, பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும் அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில், முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒரு தான் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது, கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்னுட்டான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது, அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது, அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான், மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெலாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பார், மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும், இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும், நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும், அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான், உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா, நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது, கண் முன்னாடி தெரிகிறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும், ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான், ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான்.
ஐயோ என் டிக்கெட்டு போட்டுதே டிக்கெட்டு போட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அதுக்கு உங்களை கேட்டு விளக்கம் பெறணும்னு வந்திருக்கிறேன்னார். என்ன உங்கள் சந்தேகம்னு கேட்டேன். யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதுதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறேன்னார். உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குமேன்னார். அது சரி, உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னார். அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்குது, உங்கள் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா எல்லாம் சரியாக போடும் அப்படின்னு. என்ன என்ன செய்ய சொல்கிறீங்கன்னார். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தேவைன்னு, கிடைக்க மாட்டேங்கிறாங்களேன்னார். அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு. அப்படியாண்ணார். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கிறதாக அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எதிரில் உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது கருத்து என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும். அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஒரு தவறை பண்ணிவிட்டு அந்த தவறுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை சார்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆறாவது கருத்து என்னென்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்கிறாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசணும். எட்டாவது குறிப்பு என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமாக சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம். மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லப்படாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பெரிய பொய்யாக சொல்லணும், அதை நம்பும்படியாக சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை கூட உண்மையாக மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றுறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னா நண்பர்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன். நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்ட கற்றுக்கலாமே. இதுதான் இந்த பொய்யை உண்மையாக மாற்றுறது. இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான். இது மாதிரி பல பொய்களை உண்மையாக்க முடியும். அப்படி பொய்யை உண்மையாக்கி கூட சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியும். பதினோராவது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டுமே வெளியில் பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டட பொடிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. பன்னிரெண்டாவது குறிப்பு, நல்ல நண்பர்களை தேடித்தான் பெறணும், அவங்க அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க. இவ்வளவும் அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த ஆலோசனைகளின்படி நடந்தால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் நமது வாழ்க்கை வெற்றி இருக்கிற திசையை நோக்கி வேகமாக நகர ஆரம்பிக்கும். இந்த காலத்துலேயும் நல்ல நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தர் ரொம்பவும் கவலையோடு நின்றுகிட்டு இருந்தார், கண்கள் கலங்கி போயிருந்தது, கிட்டத்தட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஏன் சார் இப்படி அழறீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். அவர் மெதுவாக கண்ணை தொடச்சிக்கிட்டு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டான், சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படல சார், அந்த ஒரு வருஷக்கேடு என்னோட முடியுது, நான் அதை நினச்சி எழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு.
அதனால நல்ல நண்பர்களா பார்த்து நாம வந்து நமக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல சுலபமா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.